மேட்டூர் அருகே குடும்ப தகராறில் கல்லூரி பேராசிரியர் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மருமகள் மீது சந்தேகம் இருப்பதாக பேராசிரியரின் தாயார் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கிறார். சென்னை ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார் பாண்டியராஜன். இவருக்கு கடந்த 2020 சங்கீதா என்ற பெண்ணோடு இரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடைபெற்றது. சில மாதங்களில் குடும்ப பிரச்சனையின் காரணமாக இருவரும் தனியாக போரூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடியேறினர். அங்கு சில மாதங்கள் வசித்து வந்த நிலையில் நேற்று காலை சங்கீதா எழுந்து பார்த்தபோது மற்றொரு அறையில் பாண்டியராஜன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பாண்டியராஜனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மகனின் மரணத்தில் மருமகள் மீது சந்தேகம் இருப்பதாக பாண்டியராஜனின் தாயார் கோகிலா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் சில சமயம் விடிய விடிய தகராறு நடைபெறும் எனவும் கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சல் ஏற்பட்டு பாண்டியராஜன் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching நியூஸ் தமிழ்.